சவுத்தரோவில் சுவைப்பிரியர்களின் சொர்க்கபுரியாக பிரபா உணவகம். மகிழ்வான வரவேற்பு, சிறப்பான உபசரிப்பு, விதம் விதமான இலங்கை இந்திய உணவு வகைகள், விரும்பி சுவைக்க விஸ்தீரணமாக நவீன வசதிகளுடன் அமைந்துள்ள பிரபா உணவகம் உங்கள் கொண்டாட்டங்களுக்கும் விருந்து பசாரங்களுக்கும் 200 இருக்கைகளுடன் உணவு வகைகள். பிரபா உணவகம், 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. போன் 0208-488-1491. எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் உக்ரைன் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் பரிசில் கையெழுத்திடப்படுகின்றது. உக்ரைன் நாட்டின் அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கி பரிசில் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யா நாட்டின் முழு அளவிலான படையெடுப்பை எதிர்த்து போராடி வருவதால் நாசமடைந்து வரும் நாட்டிற்கு நீண்டகால ஆதரவை வழங்குவதற்காக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரான் உக்ரைனிய அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கியுடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் குறித்த விவரங்கள் எதுவும் தற்பொழுது வெளியிடப்படவில்லை. பிரான்ஸ் இருதரப்பு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இது கைச்சாத்திடப்படுகிறது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது 10 ஆண்டுகளை உள்ளடக்கியிருக்கிறது. இதேவேளை போர் தொடங்கியதில் இருந்து உக்ரைனுக்கு இங்கிலாந்து 2.5 பில்லியன் பவுண்ட்களை வழங்கியிருக்கின்றது. இது உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய தொகையாகும். இந்த ஒப்பந்தம் உக்ரைனுக்கு நீண்டகால ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் லிதுவேனியாவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட உறுதிமொழிகளின்படி பொருளாதாரத்தில் மிகவும் முன்னேறிய குழுவின் கூட்டு அணுகுமுறையின் ஒரு பகுதியாக இது இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குழுவில் உள்ள 7 நாடுகள் ஆயுதங்கள், போர் விமானங்கள் உட்பட இராணுவ உபகரணங்களை வழங்குவதாக உறுதியளித்திருக்கின்றன. அத்துடன் உக்ரைனின் இராணுவத்திற்கு அதிக இராணுவ பயிற்சியும் அளிக்கப்படுகின்றது. உக்ரைன் நேட்டோவில் சேரும் வரை இந்த உத்தரவாதங்கள் நீடிக்க வேண்டும் என்று உக்ரைன் நாட்டின் அதிபர் செலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். பிரெஞ்சு உக்ரைனிய ஒப்பந்தத்தில் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்பாடுகள் தவிர நிதி மற்றும் பொருளாதார ஆதரவும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. பிப்ரவரி மே 2023 அவர் மேற்கொண்ட பயணங்களை தொடர்ந்து ரஷ்யா நாடு 2 ஆண்டுகளுக்கு முன்பு உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பின்னர் செலன்ஸ்கியின் பாரிஸ் நகரத்திற்கான 3வது வருகையின் பொழுது இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகின்றது. உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது தொடர்பான பேச்சுவார்த்தையும் ஏக நேரத்தில் நடைபெற்று வருகின்றது. செலன்ஸ்கி வெள்ளிக்கிழமை ஜெர்மனி நாட்டுக்கு விஜயம் செய்வார் என்றும் உக்ரைன் அதிபர் அலுவலகம் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது. அங்கு அவர் பரிசுக்கு செல்வதற்கு முன்னதாக பெர்லினில் அதிபர் ஒலாஃப் ஸ்கோல்ஸை சந்திப்பார் என கூறப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அன்று அவர் பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்பார். அங்கு அவர் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ், செக் நாட்டின் ஜனாதிபதி, டென்மார்க் நாட்டின் பிரதமர், நெதர்லாந்து நாட்டின் பிரதமர் ஆகியோரையும் சந்தித்துக் கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட், 801 மோகன் ஜுவல்லரி மார்ட். 30 கிலோமீட்டர் தூரம் செயின் நதியில் 3 மணி நேரம் பாரிஸ் நகரின் அழகிய பின்னணிகளுடன் சொகுசு கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிகச் சிறப்பாக நிகழ்த்திக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் ஈசனின் சுராஜ் த்ரெத் இந்தியன், 121 ரூ டிடோ, பாரிஸ் 14. சொகுசு கப்பல் தோரிஃபில் பின்னணியை செயின் நதியில் 2 முறை வலம் வரும். சிற்றுண்டிகள், உணவுவைகள், டிஜே, டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார். பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ், தராசு, பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோவ்தா,
வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள், மெஷினா கேஷ் ஆட்டோமேட்டிக், 48 மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள். எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம், தமிழில் பேசலாம். 0752585258527 பிரான்ஸ் நாட்டில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மத்தியில் கோபம் தொடர்கின்றது. பிரான்ஸ் அரசாங்கம் என்ன சலுகைகளை விவசாயிகளுக்கு வழங்கியது என்ற கேள்வி தற்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்றது. அரசாங்கம் ஏற்கனவே பல பொருளாதார ஆதரவு மற்றும் நிர்வாக எளிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை அறிவித்தது. ஆனால் தொழில்முறை அமைப்புகள் மேலும் சலுகைகளை கோரியிருக்கின்றன. பிப்ரவரி மாதம் 13 தேதி அன்று பாரிஸில் உள்ள எக்கோல் மிலித்தே பகுதியில் பால் உற்பத்தியாளர்களின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது. அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் கடைபிடிக்கப்படாத வரை அழுத்தத்தை குறைக்கப் போவதில்லை என்று விவசாயிகளின் கூட்டமைப்பின் தலைவர் ரூசோ பிப்ரவரி மாதம் 15 தேதி அன்று அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பரிசில் நடைபெறவுள்ள விவசாய கண்காட்சிக்கு சில நாட்களுக்கு முன்னர் ஜனவரி மாத இறுதியில் தொழிலில் மகத்தான தேசிய அணி திரட்டல்களின் நினைவுகள் இப்பொழுதும் அனைவரின் மனதிலும் இருக்கின்றன. தொடர்ச்சியான அறிவிப்புகளுக்கு பின்னர் பிப்ரவரி தொடக்கத்தில் தடைகள் நீக்கப்பட்டன. மேலும் கூடுதல் தேவைகளின் பட்டியலுக்கு இணங்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில், ஆனால் அவற்றின் உணர்த்தல் மிகவும் மெதுவாக இருப்பதாக சிலர் நம்புகின்றார்கள். விவசாயிகள் ஏற்கனவே சாதித்தது என்ன, மேலும் அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்ற கேள்விகள் தற்பொழுது எழுப்பப்பட்டுள்ளன. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் கப்ரியல் அத்தாலின் முக்கிய அறிவிப்புகளில் மொத்தம் 400 மில்லியன் யூரோ அவசர நிதி ஒதுக்கப்பட்டது. பரிசில் விவசாய கண்காட்சி தொடங்குவதற்கு முன்னர் குடியரசுத் தலைவர் விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பை சந்திக்க வேண்டும் என தற்பொழுது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. பிரான்சில் விவசாயிகளின் கோபம் முடிவுக்கு வராத நிலையில் ஷம்போ முன்பாக சுமார் 60 உழவு இயந்திரங்களை நிறுத்தி தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. லுவாஷேர் கிராமப்புற ஒருங்கிணைப்பு அரசாங்கத்திற்கு சவால் விடும் ஒரு புதிய நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது. லுவாஷே கிராமப்புற ஒருங்கிணைப்பு பிப்ரவரி 15 தேதி அன்று காலை 11 மணி அளவில் சுமார் 60 உழவு இயந்திரங்களை ஷம்போ பூங்காவிற்குள் நுழைந்தன. இந்த போராட்ட நடவடிக்கை கப்ரியல் அத்தாலின் அரசாங்கத்தின் அறிவிப்புகளுக்கு பின்னர் அரசாங்கத்தின் உறுதியான நடவடிக்கைகளை கோருவதை நோக்கமாக கொண்டு போராடப்பட்டுள்ளது. விவசாயிகள் கோட்டைக்கு அணுகலை தடுக்க தொடங்கினார்கள். பூங்காவில் இருந்து 4 வெளியேறும் வழிகள் தடுக்கப்பட்டிருந்தன. ஓர் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது அதில் பங்கேற்றவர்களில் பெரும்பாலானவர்கள் தொழிற்சங்கங்களில் அங்கம் பெறாதவர்கள், ஆனால் தாங்கள் விவசாயிகள், அனைவரும் ஒன்றுபட்டுள்ளதாக அவர்கள் அங்கு தெரிவித்தார்கள். பாரிஸ் விவசாய கண்காட்சிக்கு முன் அரசாங்கம் மீதான அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது. விவசாய அமைச்சர் மார்க் ஃபெனோ சந்திக்க வரும் வரை கிராம ஒருங்கிணைப்பு விவசாயிகள் தளத்தில் இருக்க விரும்புகின்றார்கள் என்றும், அரசாங்கம் தங்கள் பேச்சை கேட்கவே இல்லை, மேலும் தங்களை துரத்துகிறது என்று இந்த விவசாயிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையில் கலந்து கொண்ட தொழிற்சங்கம் அல்லாத விவசாயி தங்களை அரசாங்கம் மதிக்கவில்லை என்றும் தங்களை துரத்துவதாகவும் கருத்து வெளியிட்ட அதேவேளை, குறைந்தபட்சம் 24 தேதி தொடங்கவிருக்கும் சர்வதேச விவசாய கண்காட்சி வரை தங்களது போராட்டம் தொடரும் என அறிவித்திருக்கின்றார்கள். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள், ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பெல். வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லா ஷப்பெல் விஎஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது. ஒரு முறை அழையுங்கள், உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள். விஎஸ்கோ லா ஷப்பெல். உணவு சுவையில் செட்டிநாடு உணவு வகைகள் தனியிடம் வகிப்பவை. செட்டிநாடு பிரியாணி மற்றும் பல வகை உணவுகள் எப்பொழுதும் சுவைத்திட லா ஷப்பெலில் செட்டிநாடு உணவகம். உறவினர் நண்பர்களுடன் எப்பொழுதும் விஜயம் செய்யுங்கள். செட்டிநாடு உணவகம், இலக்கம் 15 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பெல். எஸ்என்சிஎஃப் கட்டுப்பாட்டாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. யோ பிலிப் தங்கே
குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொழிற்சங்கங்கள் எப்பொழுதும் நேரடி மோதலை தேர்ந்தெடுத்து பயனர்களுக்கு துன்பத்தை விதிக்கின்றன என்று வருத்தம் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொழிற்சங்கங்கள் எப்பொழுதும் நேரடி மோதலை தேர்ந்தெடுத்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 15 தேதி வியாழக்கிழமை அன்று எஸ்என்சிஎஃப் கட்டுப்பாட்டாளர்களின் வேலைநிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. எஸ்என்சிஎஃப் கட்டுப்பாட்டாளர்களின் வேலைநிறுத்தத்தை எதிர்கொள்ள பயணிகள் தங்களை ஒருங்கிணைக்கின்றார்கள் என்று தேசிய பேரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார். இந்த வேலைநிறுத்தம் ஊதிய கேள்வியை செய்தியின் மையமாக வைத்திருக்கிறது என்ற உண்மையை அவர் வரவேற்றார். அரசாங்கம் சம்பளம் பற்றி எதுவும் மேற்கொள்ளவில்லை, இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாரிஸ் நகரத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளை அடுத்து பாரிஸ் நகரம் தூய்மைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதேவேளை பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுகின்றன. ஒலிம்பிக் போட்டிக்கான நாட்கள் எண்ணப்படுகின்றன. ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் காலகட்டத்தில் பாரிஸ் நகரம் எப்படி இருக்க வேண்டும் என அறிவித்தல்கள் வெளியாகியுள்ளன. சகல துறைகளுக்கும் இந்த அறிவிப்புகள் விடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் பாரிஸில் உள்ள விலை மாதுகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாலியல் தொழிலில் ஈடுபடும் இவர்கள் மீது கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயங்களில் பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும். 35 வருஷத்துக்கு மேலால நான் பிரான்ஸ்ல இருக்கிறேன். எத்தினோ இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த காசை போட்டிருக்கிறேன். ஒரு நாள் கூட எடுக்க இல்ல. இங்க எங்கட தம்பியாக்கள் ஸ்மார்ட் அசூர் அசூரன்ஸ் கம்பெனியை திறந்திருக்கிறேன். எங்க வந்தேன், கிட்டடியிலே இந்த வீட்டு ஜன்னல் உடைச்சு போட்டாங்க. வந்து தம்பிட்டே சொன்னேன், அவர்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ண சொன்னேன். மூன்று நாளில் பேங்க்ல காசை வந்து விழுந்துட்டு அதுதான் நன்றி சொல்றதுக்கு வந்த நான். இந்த இடம் எங்க இருக்கட்டும் யோசிக்கிறீங்களோ? அகோசில காடிலிஸ் ஆத்ரோவாதல கேர்தினோத் ஓமில்லியூ நடுவில வாங்கோ. தமிழில கதைக்கலாம், அற்புதம் அதிசயம் உண்மை. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷெபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷெபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லா ஷெபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம். பிரான்ஸ் அரசாங்கத்தின் நடவடிக்கையால் மஜோ தீவு போர்க்களமாக மாறி வருகின்றது. இந்திய பெருங்கடல் தீவான மயோத்தில் பிரெஞ்சு குடியுரிமை போராட்டத்தில் மக்கள் ஈடுபடுகின்றனர். மயோ தீவில் பெண்கள் தமது வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் பாதுகாப்பின்மைக்கு எதிராக போராடுகின்றனர். சாலை தடுப்புகளை அமைத்து வருகின்றார்கள். இந்திய பெருங்கடலில் உள்ள பிரான்சின் ஒரு பகுதி குடியேற்ற சட்டங்களுக்கு எதிரான சமீபத்திய போர்க்களமாக மாறி வருகிறது. 1841 முதல் பிரெஞ்சு வசம் மயோத் என்ற சிறிய தீவு இப்பொழுது குடியரசின் ஒரு மாவட்டமாக இருக்கிறது. குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் அரசாங்கம் அனைவருக்கும் சமத்துவம் என்ற புனிதமான பிரெஞ்சு கொள்கையை கைவிடுகிறது. வார இறுதியில் மயோ தீவுக்கு விஜயம் செய்த உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தீவில் பிறந்ததன் மூலம் பிரெஞ்சு குடியுரிமைக்கான தானியங்கி உரிமை ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார். இதற்கான அரசியலமைப்பு மாற்றம் தற்பொழுது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட உள்ளது. முக்கியமாக பிறந்த குடி உரிமையின் முடிவு மயோ தீவுக்கு மட்டுமே பொருந்தும், ஒட்டுமொத்த பிரான்சுக்கும் அல்ல. வெவ்வேறு காரணங்களுக்காக பிரெஞ்சு அரசியலின் இடது மற்றும் வலது இரண்டும் சீர்திருத்தத்தை சிக்கலாக கருதுகின்றன. இடதுசாரிகள் இது குடியரசுக் கட்சியின் உலகளாவிய கொள்கையை மீறுவதாக கூறுகிறது. மேலும் இன தோற்றத்தின் அடிப்படையில் குடியுரிமைக்கான கதவை திறக்கிறது. மயோத்துக்கான விதிகளை மாற்றுவது போதுமானது என்று வலதுசாரி கூறுகிறது. பிரான்ஸ் நாட்டில் தான் பிறந்த குடியுரிமை கைவிடப்பட வேண்டும் என சட்டம் இயற்றப்படுகிறது. ஒரு நாட்டின் பிரதேசத்தில் பிறந்த ஒருவர் தானாகவே அந்த நாட்டின் குடிமகனாக மாறுகிறார் என்ற சட்ட கருத்து பிரான்சில் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. மயோ தீவில் மக்கள் கொதித்தெழுந்திருக்கின்றார்கள்.
போராட்டம் நடத்துகின்றார்கள். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி லாஷப்பல். பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல, பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரின், 93 450 லீல் செந்தோனி, பிரான்ஸ்.